வெல்கம் டு ஓகே கணேசன் யூடியூப் சேனல். தசரா ஒரு பிரபலமான இந்து பண்டிகை. இது விஜயதசமி என்றும் அழைக்கப்படுகிறது. இது தீமைக்கு எதிராக நல்ல வெற்றியை கொண்டாடுகிறது. இந்து மரபுகளில் மிக நீளமான பண்டிகைகளில் ஒன்று தசரா ஆகும். இது 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது 9 இரவுகள் தொடங்கி நவராத்திரி என்றும் கடைசி நாள் விஜயதசமி என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்திய மரபுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அசுர அரக்கனான மகிஷாசுரனை இந்திய தெய்வமான சாமுண்டேஸ்வரி துர்கா கொன்ற நாள் தசரா ஆகும். இந்த திருவிழா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான ராமனின் 10 தலைகள் கொண்ட ராவணனை கொன்றதை, இராமாயணத்தின் சிறந்த இந்திய காவியத்தில் வென்றதையும் குறிக்கிறது. இந்து மதத்தில் தீமைக்கு எதிராக நல்ல வெற்றியை கொண்டாடும் பண்டிகைகளில் இதுவும் ஒன்றாகும். தசரா நவராத்திரி கொண்டாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்டிகைகளின் போது சிறு குழந்தைகள் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை எதிர்பார்க்கிறார்கள். இது நாடு முழுவதும் பெரும் உற்சாகம், ஆடம்பரம் மற்றும் நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஒரு விரிவான பண்டிகை. இது இந்திய வீடுகளில் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை பரப்ப கொண்டாடப்படுகிறது. தசராவின் மதிப்புகள் இந்துக்களால் பின்பற்றப்படுவது மட்டுமல்லாமல் பிற மதங்களும் பின்பற்றப்படுகின்றன. சமஸ்கிருதத்தில் தசரா என்ற சொல்லுக்கு 10 தீமைகளை அகற்றுவது என்று பொருள். ராம்லீலா என்பது பொதுவாக விஜயதசமி நாளில் செய்யப்படும் இராமாயணத்தின் செயல். இந்த நாளில் ராவணன், கும்பகரன் மற்றும் மேக்நாத் போன்ற பேய்களின் உருவப் பொம்மைகள் எரிக்கப்படுகின்றன. 10 தலை ராவணனை எரிக்க பட்டாசுகள் நடைபெறுகின்றன. அது விஜயதசமி நாளில் பெரிய காட்சி. தசரா இந்திய துணைக்கண்டத்தில் லங்கா இராவணனின் காட்டுமிராண்டித்தனமான பாத்திரத்தின் முடிவை குறிக்கிறது. தசரா என்பது நவராத்திரியுடன் தொடங்கும் ஒரு மங்களகரமான விழாடோட் திருவிழாவை முழுமையாக அனுபவிக்க மாணவர்கள் வழக்கமாக பள்ளியில் நீண்ட விடுமுறையை பெறுவார்கள். இந்த விழா நாட்டின் சில பகுதிகளில் விஜயதசமி என்றும் பிரபலமாக அறியப்படுகிறது. இந்து புராணங்களின்படி இந்த நாளில் துர்கா தேவி மகிஷாசுரனை பூமியிலிருந்து ஒழித்ததாக நம்பப்படுகிறது. தசரா அரக்க மன்னன் இராவணன் மீது ராமரின் வெற்றியை அடையாளப்படுத்துகிறது. இது தீமைக்கு எதிராக நல்ல சக்தியின் வெற்றியை குறிக்கிறது. திருவிழாவை அனுபவிக்க மக்கள் ராம்லீலா என்று அழைக்கப்படும் ஒரு வியத்தகு வடிவத்தில் ஸ்கிட்ஸ் மற்றும் நாடகங்கள் மூலம் போரில் ஈடுபடுகிறார்கள். வட இந்தியாவில் உள்ள மக்கள் இராவணன் மற்றும் அவரது சகோதரர்களின் பெரிய அளவிலான உருவ பொம்மைகளை எரித்து ராம்லீலா செய்கிறார்கள். இந்த திருவிழா ஒவ்வொரு சுரங்கப் பாதையின் முடிவிலும் வெளிச்சம் இருப்பதாகவும், தீமைக்கு எதிராக நன்மையின் வெற்றி மற்றும் பொய்கள் மீது உண்மையாக இருப்பதாகவும் நம்ப வைக்கிறது. மக்கள் இந்த பண்டிகையை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார்கள் மற்றும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். தசரா நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. நல்லது எப்போதும் தீமையை வெல்லும் மற்றும் நம் வாழ்வில் நீதி மற்றும் ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவம்.